மாப்ள இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம். இதுல ஒரு சின்ன செக்கல் இருக்கடா, வேணாடா மாப்ள. அப்படியா? அப்ப இதை முடிச்சிருவோம். அடடே, 10 கோடி மாமே. இருக்கட்டும், என்ன இப்போ இதை பார், நாம முயற்சி பண்ணா முடியாது, எதுவுமே கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம், கமிஷனை வாங்குறோம், ஆளுக்கு ஒரு காரு பங்களான லைஃப்ல செட் ஆகும். சுடுகாட்டில் செட்டில் ஆகிற வயசில் லைஃப்பில் செட்டில் ஆகுறீங்களா? குடிக்கிற டீயில் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் சர்க்கரை போட்டு விட்டா சுகரில் இங்கேயே செட்டில் ஆயிருவீங்கடா. போங்கடா போங்கடா, டாய் டாய், கிளாஸ் வச்சுட்டு போங்கடா. அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்டை பூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. வேறு பூரம் பென்ஷன் குரூப்பு. இந்த போ 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 டாய், என்னடா லுக்கு, இந்த போடா வீட்டுக்கு. சரிப்பா போறேன்பா. உன்னை எங்காவது முக்கு சந்தில பார்த்து. என்ன தம்பி பாக்குறது, உங்க அப்பா வயசு இருக்க மாட்டிருக்கு, அவரை போய் அவனே வேணும்னு பேசிட்டு இருக்க. ஏன் அப்பா வயசு இல்ல சார், ஏன் அப்பனே அவந்தியா. இதே விளையாட்ட காலமுறை வீட்டுக்கு இண்டி கிடைக்கும் தெரியுறாங்க. பிக்கல் இப்ப இருக்கீங்களா? கொல்லணும். அவன் தான் அறிவு கெடுத்தனமா கந்த வட்டிக்கார மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. நீ ஏன் ஈன்னு பல்லு அடிச்சுக்கிட்டு கூட போயிட்டு வந்திருக்க? எத்தனை முறை சொன்னேன் அவன் கூட சேராதேன்னு. சச்சோ, இப்ப எதுக்கு நீ சும்மா கத்திக்கிட்டு இருக்க? அவன் இப்ப என்ன இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டான்? அவன் என்ன தப்பு பண்ணா உனக்கு தெரியாது? உன் தங்கச்சி பிளஸ் டூ படிக்கும் போதே அவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தவன். கொடுத்தான் கொடுத்தான். நீ சும்மா விட்ட அவன் மொத்த குடும்பத்தையும் நடு ரோட்டு கிழ்த்து விட்டு அசிங்கப்படுத்தி விட்டல. உன் பொண்ணு லூஸ்மா. அவன் கேட்டப்போ நோன்னு சொல்லியிருந்தான்னா அவன் சைலண்டா ஒதுங்கி போயிருப்பான். அது இல்லாம நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவனே உன்கிட்ட வந்து சாரி கேட்டான்ல. கேட்டான் சனிய, உன் தங்கச்சியை விட்டுட்டு உன்னை புடிச்சுக்கிட்டான். அவன் கூட சேராத வரைக்கும் ஒழுங்கா படிச்சிட்டு இருந்த. அதுக்கப்புறம் எல்லாம் அரியர்ஸ். இதுல சாரு டெய்லி பீர் வேற நடு வீட்டுல உட்கார வச்சிட்டால. ஏன், எனக்கு என்ன குறைச்சல? சார் தான் வேலைக்கு போறேன். இந்த சமையல் வேலைக்கா? மம்மி, உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிரம் சொல்லிட்டேன், உன்ட்ட 1000 வாட்டி சொல்லியிருக்கேன். அது சமையல் வேலை இல்ல, கேட்ரிங். ஆக்சுவலி வாட் வி டு இஸ் நாட் ஜஸ்ட் சமையல். என்னமோ அவன் கூட சேர்ந்து சுத்தினா ஏதோ கெட்டது நடக்க போறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கூட வேட்டையாட விளையாடுற ராகவன் மாதிரி ஏதோ இன்ட்யூஷன் மா. அவன் கூட சேர்ந்தா நல்லது மட்டும் தான் நடக்கும். நல்லா சேகணும்டா. ஏய், நீ தான் டாக்டருக்கு படிச்சு முடிச்சிட்டியே, மறுபடியும் ஏதோ காலேஜுக்கு போறே உங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. மாமியாரே, இப்ப நான் படிச்சது MBBS. இந்த தலைவலி, இடுப்பு வலி, உடம்பு வலி இதுக்கெல்லாம் மாத்திரை கொடுக்கறது, இன்ஜெக்ஷன் போடுறது மட்டும்தான். ஆனா அடுத்து படிக்க போறது அதுக்கும் மேல MSN கார்டியாலஜி. அப்படின்னா இப்போ தி டிஎன் உனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோ. உன் ஹார்ட்ட வெளியே எடுத்து அப்படியே ஆபரேஷன் பண்ணி கட்டியால குத்தி கிழிச்சு. ஏய், போத வாய மூடி, காலங்கத்தல வாய வெச்சிட்டு வெடி போனே. முன்னாடி வந்து கக்கா போவேன், சரக்குக்காக எந்த எல்லைக்கும் போவோம். என்ன வேணும் சொல்லுங்கடா. அப்படி கேள்றா, எர்ரா பத்திரிக்கை திருப்பிடா திருப்பிடா எழுதிக்க. விஸ்கி புல்லு புல்லா புல்லானா புல்லுதான் எழுது. பிராண்டி புல்லு. தம்பி நமக்கு ஒரு 90s எவனாவது குடிச்சிட்டு மிச்சம் வச்சிருப்பேன், அதை எடுத்து குடிச்சுக்க. எழுதிட்டியா? மாப்ள எனக்கு குட்டி எனக்கு ஒரு சோடா போடா. மூணு பீரா. மூணு பீரா? இவன் மூணு பீர் அடிச்சானா உனக்கு காலையில கல்யாணம் நடக்காது. மாப்ள மாப்ள அவன் மாப்ள மூணு பீரா ஏதோ ஒன்று சொல்லுங்கடா. பழைய மாணிக்கத்தை பாப்ப. ஒரு நிமிஷம் சார், உங்களை பார்க்க குமார் ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ள அனுப்புங்க. வந்துட்டு இருக்காரு. இனிமே ஃபுல் டைட்டிங் தான். நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன். அதே டைட்டை நீயும் ஃபாலோ பண்ணுற. ஓகே டிமச்சான், பெரிய கம்பெனிடா, எப்படியாவது இந்த கேன்டீன் ஆர்டர் ஓகே பண்ணுறோம். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். மார்னிங் சார். ஹலோ சார். ஹலோ, ப்ளீஸ் பி சீட்டட். நைஸ் டு மீ. நம்ம கையை தானே கொடுக்க வந்தா கல்லை உருண்டி எடுக்க வரலையே, கஞ்ச பிசினாரி. பிரதர், நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். 2 வருஷம் ஆச்சு நான் வெயிட் செக் பண்ணி. கடைசியாக நான் வெயிட் செக் பண்ணும்போது
என்னோடய வெயிட் 140 கிலோஸ். ஏன்னா வெயிட் செக் பண்ணும்போது மூட் அப்செட் ஆகுது. பிரதர்ஸ் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், வரும்போது என்ன இவ்வளோ பெரிய எம்டி ஸ்டூல் மேலே உட்காந்துருக்கானு. ஆமாம் சார், 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ தோ இந்த சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். படிப்படியாக என் சைஸ் ஏறி 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 இப்போ என் சைஸுக்கு சேரு தனியாக பண்ண சொல்லியிருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உட்காந்து அதே சேரில் மறுபடியும் உங்கள் ரெண்டு பேரால் என்ன உட்கார வைக்க முடியுமா? ஷுவர் சார். எத்தனை மாதம் ஆகும்? எத்தனை மாதமா? 10 செகண்டு தான். எப்படி? கண்ணை முடுங்க. ம், மாப்பிள்ள கவுண்ட் பண்ணு. 1 2 3 8 9 மொதல் ஆ சார், கண்ணை திறக்காதீங்க. அப்படியே வாங்க 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 வாங்க. காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்படியே லைட்டாக பேக்கில் போங்க, பேக்கில் போங்க. அப்படியே பாடியை லூஸ் பண்ணுங்க. உட்காருங்க உட்காருங்க. வெயிட் அதுக்கு சென்டரில் போடுங்க. குட் பாய். இப்போ கண்ணை திறங்க சார். பூடி க்ளாப் 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 க்ளாப். யோ, புடிண்டு தானே யோசிக்கிறீங்க. டாண்டாடாங். இந்த சைடில் இருக்கிற கைப்பிடி தான் சார் உங்கள் பாடியை உள்ளே போக விடாமல் தடுத்துருக்கு. இதை படக்குன்னு உடச்ச உடனே நீங்கள் ஜடக்குன்னு உட்காந்துட்டீங்க. இட்ஸ் சிம்பிள். என்ன சார் பார்க்குறீங்க? எனக்கும் வரும்போதெல்லாம் என் பையன் சிரிக்கிற வீடியோ பார்ப்பேன். சேரை உடைச்சதுனால ஏதாவது செலவாகும்னு கோவப்படுறாரோ. தம்பி சார், இவருக்கு நம்ம ஃபுட் லிஸ்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. நல்ல வேலை சார், இவன் பண்ண வேலைக்கு நீங்கள் எங்கே வேணான்றீங்களோன்னு பயந்துட்டேன். சார், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வடை பொங்கல் சம்டைம்ஸ் பூரி மசாலா சார். 11 o'clock ஷார்ப்பாக டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துருவோம். அப்படியே லஞ்சுக்கு வந்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இது கூட 3 விதமான நான்வெஜ் கிரேவியும் உண்டு. இது இல்லாமல் வேண்டிய டைமில் மோர் சார். சாயந்தர டைமில் சமோசா பஃப் வாய்க்கு ருசியாக சாப்பிட்லாம் சார். என்ன படிச்சிருக்கீங்க? மண்டே எக்ஸாம் சார். ஓ, என்ன சப்ஜெக்ட்டு? ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சார். யாராவது பிட்டடிக்க நினைச்சிங்க, தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. பாப்பா, பூஜை முடிஞ்சாமா? முடிஞ்சிருச்சு சார். விநாயகர் கொண்டு போய் அவர் இடத்துல உட்கார வைக்கலாமா? ஓகே சார். இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கண்ணுல விளக்கன ஊத்திட்டு வந்திருக்கேன்.
பார்த்து எழுதுன வெளிய அனுப்பிச்சிரு பாப்பா. அவனுக்கு காட்டாம எழுதுமா? சே இங்க பேப்பர் என்ன வெளிய போகணுமா? அந்த பயம் இருக்கட்டும். லாஸ்ட் 10 நிமிஷம் தான் இருக்கு. யாராவது பார்த்து எழுதுன்னு நினைச்சீங்க? தாராளமா பார்த்து எழுதிக்கங்க. என்ன முறைக்கிறான்? எழுதி கிழிச்சது போதும். டேய் அவ பேப்பரை ஏண்டா போடுற? இந்த பேப்பரே எந்ததா சார்? புடிங்க சார், புடிங்க சார். கடைசி 10 நிமிஷமாவது பார்த்து எழுதாம பாத்துக்கங்க சார். இவ்வளவு நேரம் பார்த்து தான் எழுதிட்டு இருந்தாங்களா? ஐயோ டேய், என் பொண்டாட்டிடா கொஞ்சம் அமைதியா இருங்கடா, பேசாதீங்கடா. குட்டியான பேசாதடா, பேசாதடா. அத பேசவில்லடா. பிடிச்சிருவாளே பிரதர் அண்ட் ஆல் பிரதர்ஸ், ப்ளீஸ் கோஆப்பரேட். என் பொண்டாட்டி போன் பண்ணுறான், ப்ளீஸ் 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 கொஞ்சம் அமைதியாக இருங்க. உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறலாம், கொஞ்சம் பேசாமல் இரு. பிரதர் உங்கள் வாட்ச் பேசலாம், அப்புறம் கழுவிக்கிறலாம். பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறான், கொஞ்சம் அமைதி. ஆ மாஸ்டர் சகப்பு சட்ட, பேசாமல் இருங்கடா. ஹலோ, எங்கே ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு இருக்கியா? ஒயின் ஷாப்னா சத்தம் வராதா? ம், என்ன பேசுகிற? அதான் நான் பார்த்தேன். எங்கே இருக்க? ஆஃபீஸில். வரும்போது பேம்பர்ஸ் வாங்கிட்டு வா. இன்னுமா பேம்பர்ஸ் போற? விளக்கம் ஒரு பிஞ்சிரும், ஒழுங்கா நான் சொல்றத வாங்கிட்டு வா. அப்படியே குழந்தைக்கு பால் பாக்கெட் ஒன்னு வாங்கிட்டு வா. சரிடா. எவ்வளவு நேரத்துல வரவ? ஷார்ப்பா 1 hourல வந்துருவே. அரை மணி நேரத்துல சீக்கிரம் வா. ஓகே சபா, இன்னைக்கு தப்பிச்சாச்சு. தேங்க்யூ 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 யுவர் கோஆபரேஷன் தம்பி. ஆரம்பிடா மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், கண்டினியூ. என்ன யாரு காப்பாத்து நினைக்காதீங்க. என் பொண்டாடி கோவிச்சுட்டா, அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா, அவ இல்லாம என்னால வாழ முடியாது. ஒரே ஒரு போன் பண்ணிட்டு அப்புறம் கூச்சிர. ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் தாண்டி பேசுறேன். ஹலோ, டவர் கிடைக்கலையே. என்னதே டவர் கிடைக்கலையா? ஏய், உன்னை கொன்னே போடுவேன். நான் அந்த செல்போன் டவர் மேல நின்னு தாண்டி பேசிட்டு இருக்கேன். பொய்யா சொல்றேன், இங்க இருந்து குதிச்சு சாக போறேன். ஐயோ என்னங்க சொல்றீங்க? இப்ப மட்டும் உனக்கு கேக்குதோ? எது? நானா? போடான். ஒருத்தங்க சாக போறேன்னு சொல்றான், சீக்கிரமா ஏறி யாராவது காப்பாத்தலாம்ல. எலி எலி, ஏ நீ சந்தேக போறியா? ஏய் அங்க பாருடி. சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துல வேர்க்க வச்சுட்டானே. நெட்டடிங்க சார், நெட்டடிங்க சார். பிரதர், நான் தப்பா குதிச்சிட்டேன், என்ன புடிச்சிட்டாங்க. நீங்க கரெக்டா குதிக்கணும் பிரதர். நான் நெட்டெல்லாம் எடுக்க சொல்லிட்டேன். டக்குன்னு குதிங்க பிரதர், பொட்டுன்னு போயிருவீங்க. கமான் கிளாப்ஸ், வி ஆர் வெயிட்டிங் ஹியர். கமான் பிரதர், கமான்.